ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.10 சம வந்து பார்க்கலாம். இதில் என்னென்னா, சில கிராஃப், அதாவது இந்த கிராஃபில் இந்த கர்வ் வந்து வரைஞ்சி, அந்த கர்வ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ யூஸிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் டிட்டர்மைன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கர்வ்ஸ் ரெப்ரசன்ட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி இந்த கர்வ் இருக்குது. ஸோ நான் வந்து மேபி வெர்டிக்கல் லைன் வந்து இங்கே வரையலாம், இங்கே வரையலாம், இங்கே வரையலாம், ஸோ இங்கே இங்கே வரையலாம், எது எதில் வேணால் வரையலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஓகே இங்கே வரைகிறேன்னு வச்சுப்போம். ஓகேவா? இங்கே இந்த மாதிரி இங்கே வரையும் போது இந்த வெர்டிக்கல் லைன் வந்து இந்த கர்வை எத்தனை பாயிண்ட்டில் மீட் பண்ணுது? இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இது சும்மா பி கியூ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி ஒரு கர்வ் மீட் பண்ணுற மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் நம்ம வரையும் போது, அந்த வெர்டிக்கல் லைன் வந்து கர்வை ஒன்லி ஒன் பாயிண்ட்டில் தான் வந்து மீட் பண்ணணும் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா. ஓகேவா? பட் இங்கே வந்து ரெண்டு பாயிண்ட்டில் மீட் பண்ணுது. ஸோ அதனால் இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ நம்ம வந்து அது எப்படி டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, திஸ் கர்வ் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன் ஆஸ் த வெர்டிக்கல் லைன் மீட் த கர்வ் இன் டூ பாயிண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நான் வந்து வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். ஸோ நான் வந்து இங்கே வரையலாம், இங்கேயும் வரையலாம், இங்கே வரையலாம், இங்கே வேணால் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வரைகிறேன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இந்த வெர்டிக்கல் லைன் வந்து ஒரு இடத்துல தான் மீட் பண்ணுது கர்வை வந்து, அதனால் இது வந்து ஃபங்க்ஷன். ஸோ திஸ் கர்வ் ரெப்ரசன்ஸ் எ ஃபங்க்ஷன் ஆஸ் த வெர்டிக்கல் லைன்ஸ் மீட் த கர்வ் இன் ஒன்லி ஒன் பாயிண்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ தேர்டு பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நான் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வரைகிறோம்னு வச்சுப்போம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த வெர்டிக்கல் லைன் வந்து கர்வை எத்தனை இடத்துல மீட் பண்ணுது? ரெண்டு இடத்துல. ஸோ நான் பிக்யூ அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். அதனால் இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ என்ன சொல்லணும், திஸ் கர்வ் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன் ஆஸ் த வெர்டிக்கல் லைன் மீட் த கர்வ் இன் டூ பாயிண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு இதே மாதிரி வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். நான் வந்து இங்கே வரையலாம், இங்கே வரையலாம், எங்கே வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சப்போஸ் இங்கே வந்து நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது வந்து அந்த வெர்டிக்கல் லைன் வந்து கர்வை எந்த இடத்துல மீட் பண்ணுது? இந்த இடத்துல மீட் பண்ணுது. ஸோ ஒன்லி ஒன் பாயிண்டில் தான் இது வந்து டச் ஆகுது. ஓகேவா? அதனால் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நான் என்ன சொல்லலாம், திஸ் கர்வ் ரெப்ரசன்ஸ் எ ஃபங்க்ஷன் ஆஸ் த வெர்டிக்கல் லைன் மீட் த கர்வ் இன் ஒன் பாயிண்ட். ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க.